எனக்கு புரியுது உங்களை வந்து இந்த உலகம் பிஸியாக தான் வச்சுருக்கோம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசும், அப்படியே நடந்து வரும்போது அடாடா என் பிள்ளை என்ன அழகாக நடந்து வராண்டா அப்படின்னு தெரியும். கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை, குழந்தை பெற்றுக்கிட்டே தப்பு இல்லை, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அதை சிந்திக்கணும் இல்லையா? எசாரணும் நீங்கள் போட்டிங்கில் போய் இது என் பணம், அது உங்கள் பணமே இல்லை, சரி அதை விட்டுருங்க, அது உங்கள் பணம் கூட வச்சுப்போம், அது எங்கே போச்சு? எவ்வளோ பெரிய கேமில் சிக்க வச்சுட்டான் பாருங்கள், உங்கள் நம்பர்ஸ் பின்னாடி உங்களை ஓட வச்சுட்டாங்க. உள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீங்கள் காண தவறி விட்டீர்கள். இப்போ மெய்ப்பொருள்லாம் இருக்குன்னு நாலேஜில் இருக்குது, எப்போ போய் அதை நீங்கள் டேப் பண்ண போகிறீங்க? நன்றாக வாழ்க. இது லாஸ்ட் இயர் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற ஒரு ஃபவுண்டேஷன், தன்னலமற்ற ஒரு குரு, இவரோட பயணிக்கிறது வந்து நமக்கெல்லாம் கொடுத்து வச்ச ஒரு இது. இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நம்ம அவரோட பயணிப்போம். குரு வணக்கம் காலையில் சொல்லும்போது குரு வாழ்க, குரு நன்றாக வாழ்க, மகாவிஷ்ணு குரு ஐயா வாழ்கன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம், நம்மளோட பிரார்த்தனை ஆரம்பிக்கலாம், இல்லை நம்மளோட தவத்தை ஆரம்பிக்கலாங்கிறது என்னோட விருப்பம். நீங்களும் அதை செய்யலாம். இறைவன் அருள் புரிந்தால் என்னோட ஆயுளில் ஒரு 10 வருஷம் அவர் கொடுத்து அவர் இன்னும் 1000 பேரை கரை இருக்க கரையை சேர்க்க வைக்கணும்னு என்னோட விருப்பம். மற்றபடி ஏன்னா நம்ம இருந்து என்ன பண்ணுவோம் தெரியாது, அவர் இருந்தால் இன்னும் ஒரு 1000 கணக்கு பேரை கரை சேர்ப்பார் இல்லைங்களா? நன்றி. குருவே வாழ்க. எனக்கு புரியுது உங்களை வந்து இந்த உலகம் பிஸியாக தான் வச்சுருக்கோம், உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கும். குடும்பத்தை பாருன்னு சொல்லும், குழந்தைய பாருன்னு சொல்லி எல்லாம் மாயை. அழகாக ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறீங்கல்ல, எவ்வளோ அழகாக கொஞ்சிறீங்க, போய் குழந்தைய கொல்லுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த குழந்தை மாதிரி பெரிய மாயை உலகத்துலேயே எதுவும் கிடையாது. அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசும், அப்படியே நடந்து வரும்போது அடாடாடா என் பிள்ளை என்ன அழகாக நடந்து வராண்டா அப்படின்னு தெரியும். அந்த குழந்தை வளர்ந்து வர வளர்ந்து வர அதோட அழகை பார்த்து ரசிப்பீங்க. என் குழந்தை எப்படி வளர்றான், அது உங்கள் குழந்தையும் இல்லை, அதுக்குண்டான ஸ்பேம் உங்களுக்கு கிடையாது, அந்த உடலும் உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தையுடைய எதிர்காலமும் உங்களுக்கு கிடையாது, எதுவும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்காகவே உங்களோட 20-30 வருஷத்தை இழந்துருவீங்க. எத்தனையோ பேரை என்னால் பார்க்க முடிகிறது, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா போனேன்னு கேட்குறாங்க. அப்படியே நான் போய் சொல்லிட்டான் மட்டும் இப்படியே வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துடுற மாதிரி வாய் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சிடலை, மனம் விடாது அதை அனுபவிக்கிறது. அது என்ன, அது எப்படி மைண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே செயல்படும்னா, இதில் அது எப்படி என்னால் எப்படி ஜெயிக்க முடியாமல் போய், இல்லை நான் ஜெயிச்சு காட்டுறோம் உள்ளே போய் சிக்கிக்கிறது, அப்புறம் அதுலேருந்து வெளியில் வரதுக்குள்ளே கஷ்டப்படுறேன். இப்போ கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை, குழந்தை பெற்றுக்கிட்டது தப்பு இல்லை, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அதை சிந்திக்கணும் இல்லையா? எசாரணும் ஆமாவும் இல்லையாங்க. இந்த உலகம் நம்மளை பிஸியாகவே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம், இதை பண்ணுன்னு சொல்லுவோம், அதை பண்ணுன்னு சொல்லுவோம், இங்கே போகணும்னு சொல்லுவோம், அங்கே போகணும்னு சொல்லுவோம். இன்றைக்கி 1 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 1 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, நாளைக்கு 1 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, நாளைக்கு 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னா 1 மாதம் கழித்து 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னா அப்புறம் 1000 கோடி ரூபா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. சரி, மரத்தை பூரா வெட்டி பேப்பர் ஆக்கிட்டானுங்க, பேப்பரில் கலர் சாயத்தை பூசி கரன்சின்னு பேர் வச்சுட்டாங்க, வீட்டு ஃபுல்லாக அடிக்கிட்டீங்க, அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக டிஜிட்டாக பார்க்குறீங்க, அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆனந்தம். எதை பார்த்து ஆனந்தப்படுறீங்க? என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கா? இருக்குது. பணம் எங்கே இருக்கு? பேங்க்கில் இருக்கா? நீங்கள் போட்டிங்கில் போய் இது என் பணம், அது உங்கள் பணமே இல்லை, சரி அதை விட்டுருங்க, அது உங்கள் பணம் கூட வச்சுப்போம், அது எங்கே போச்சு? எங்கேயோ போச்சு, எப்படியோ போச்சு, என்னமோ ஆயிடுச்சு. இப்படியே பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1000 கோடி 10000 கோடி ஆகும், 10000 கோடி 20000 கோடி, 1 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு கஷ்டம். ஒரு வேளை போயிட்டீங்கன்னா வயசு முடிஞ்சிடும், டாட்டா பாய் பாய் தான், செத்துட்டு மறுபடியும் வரணும். எவ்வளோ பெரிய கேமில் சிக்க வச்சுட்டான் பாருங்கள், உங்கள் நம்பர்ஸ் பின்னாடி உங்களை ஓட வச்சுட்டாங்க, முடி நரைச்சிரும், இப்போவே நரைச்சிருச்சு பாதி, டை அடிச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் போக 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 இன்னும் கொடுமையாக போகும், அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளதும் போச்சுரும், லொல்லக்கண்ணான்னு உட்கார வேண்டிதான். உள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீங்கள் காண தவறி விட்டீர்கள். இப்போ மெய்ப்பொருள்லாம் இருக்குன்னு நாலேஜில் இருக்குது, எப்போ போய் அதை நீங்கள் டேப் பண்ண போகிறீங்க? எல்லாம் இருக்குன்னு தெரியுதுங்க, தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்றீங்க, நான் ஈவினிங் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப பசியோடு உட்காந்துருக்கீங்க, உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்டர்நெட்டில் கூகுளில் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணி வராது,
டைப் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏங்க கடுப்பாகிறீங்க? ஃப்ரைட் ரைஸ் தானேங்க, எதுக்குங்க இவ்வளோ கடுப்பாகிறீங்க? வேற என்ன உங்களுக்கு, வேற என்ன பிடிக்கும்? பன்னீர் பட்டர் மசாலா என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் நான் இன்டர்நெட்லேயே காமிச்சுட்டு இருந்தேன்னா கடுப்பாவீங்களா மாட்டிங்களா? எஸ் ஆர்னோ? இதுக்கு பேர் தான் நாலேஜ். தெரிந்து வைத்திருப்பதனால் என்ன பயன்னு கேட்குறேன். அதை உங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வராத வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயன் இல்லை. இப்படியே வருவீங்க, இன்னொரு 10 ட்ரிப்பு வருவீங்க, இன்னொரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் இந்த மொத்தத்தை நான் தூக்கி வாரி கட்டிட்டா போக போகிறேன், நெத்தியில் 1 ரூபா வைப்பாங்க, அதையும் வெட்டியாக எடுத்துப்பான், இல்லைன்னா அவனுக்கு திருப்தி இருக்காது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது, போய் சேர போகிறோம். வாட் இஸ் த யூஸ், வேர் இஸ் த ரிசல்ட்? நான் அதைத்தான் கேட்பேன். நீ எங்கே வேணாலும் சுற்றுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்கள் ஆன்மாவுக்காக எவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க, இவ்வளோதான் என் கேள்வி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.